ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நாங்கள் நிக்கிறோம் இந்த இடம் வந்து கூடுதலாக எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எங்கேன்னு சொல்லி அடிக்கடி ஃபேஸ்புக்கில் யூடியூப் ரொம்பவே பெருமளமாக வந்த இடம் உண்டு. அதாவது சாவைச்சேரியில் வந்து இம்பாரியன் சொல்கிற ஒரு நெல் வயல் இருக்குது. அத்தனை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். முதல் வந்து பார்த்து நாங்கள், ஆனால் அது வந்து இந்த யூடியூப்ல வந்து நான் வீடியோவாக போடல. ஓகே, இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு அந்த அழகான இடத்தை நாங்கள் ரசிப்போம். நாங்கள் உள்ளுக்கு போகலாம். இதுதான் காய்ஸ் சாவேச்சியில் இருக்கிற வந்து இல்வாரேன்னு சொல்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிற இடம். இதை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த இதில் அழகாக நீங்கள் ரசிக்கலாம். போன டைம் வந்து எனக்கு வந்து வீடியோ எடுத்து போட முடியாமல் போய்விட்டது, அதனால் மறக்க வந்திருக்கிறேன். இந்த இடம் எப்படி இருக்க சொல்லி பாருங்கள். ஒரு சீனரிகளை நீங்கள் எப்படி ஃபோட்டோ பார்ப்பீங்களோ அப்படி இருக்குது. வாங்க, அப்படி போய் நடந்து போயிட்டு உள்ளுக்கு எப்படி சொல்லி பார்க்கலாம். இயற்கையின் அழகாக இருக்குது. இயற்கையின் என்ன சொல்கிறது, இயற்கையின் அழகு சொல்லலாம். இயற்கையின் அழகை ரசிக்க விரும்பினால் இல்வாரைக்கு வரலாம். ரெண்டு பக்கம் அழகான மரங்கள் இருக்குது. நடுவால் வந்து அழகான வாய்க்கால் ஓடுது. அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர வந்து வயல்வெளி இருக்குது. இதுவும் ஒரு அழகான ஒரு இயற்கையான இடம்தான். வாய்க்கால்தான் வந்து நான் ஒரு மீன் பிடிச்சிருக்கிறேன். ஃபுல்லாகவே நான் தான் பிடிச்சிருக்கிறேன். அதை நீங்கள் இதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பிடிச்ச மீன் வேறையில் ஓகே காய்ஸ், இவ்வளவுதான் அந்த இடம் வந்து சுத்தி வர பாத்தீங்க சொன்ன நல்ல அழகான வயல்வெளி இருக்குது. இப்பதான் நெல் போட்டுக்கணும். அதோட நல்ல மலையும் வந்திருக்குது. தண்ணி எல்லாம் அப்படியே நிரம்பி இருக்குது. அழகான பன மரங்கள் இருக்குது. அப்படி இயற்கையாகவே இருக்குது. இயற்கையை நீங்கள் ரசிக்கோமான்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வரும்போது சாவைச்சேரியில் வந்து இல்வாரியன்னு சொல்லி ஒரு ஊருக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அழகில் வந்து இதுவும் வந்து ஒரு இடம்தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வளமையாக சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த யாழ்கண்ணம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணினால்தான் எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அதாவது வந்து எனக்கு வந்து உங்களுக்கு இன்னும் வந்து இன்னும் இன்னும் வேறு வேறு இடங்களுக்கு போயிட்டு வீடியோ செஞ்சு போகிறது எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வந்து சொல்லணுமென்னு சொன்னால், நான் செய்கிற வீடியோ உங்களுக்கு பிடிக்கலை, சில நல்லா இருக்குது அப்படியே சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அதை கமெண்ட்டில் வந்து தெரிவித்து கொள்ளலாம். பெல் பட்டனை வந்து அதையும் அமைக்கிறேங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். ஓகே காய்ஸ், இதோடு இந்த வீடியோ முடித்து கொள்கிறேன். பாய், சந்திப்போம் இன்னும் ஒரு வீடியோவில். இந்த இடம் எப்படி சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். பாய் பாய் பாய்.